மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையார் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றிலிருந்து ஒரு சிறப்பு பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது, பைபிளை கடவுள் நமக்கு ஏன் கொடுத்தார், அது கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, அதை நாம் ஏன் படிக்க வேண்டும், அதை நாம் ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, இதை குறித்து ஒரு தொடர் பாடங்கள் நாம் படிக்க போறோம். நோட்டு பேனாவோடு அமர்ந்து பாடங்களை படித்து குறிப்பெடுத்து மறுபடியும் நீங்க தனிப்பட்ட வகையிலேயோ குடும்பமாகவோ ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே கடவுள் அவருடைய பரிசுத்த வெளிப்பாடாகிய பைபிளை நமக்கு ஏன் கொடுத்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதனால நம்முடைய வாழ்க்கையை மிகவும் அர்த்தமுள்ளதாக, ஆவிக்குரிய வகையில மிகவும் அழகாக நேர்த்தியாக மாற்றிக்கொள்ள அது நமக்கு உதவும். நம்முடைய செய்தியாளர் கிருபல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெசி ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசம் இயக்குனருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வான் உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானமும் சொல்லி இந்த கிருபியுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருடைய மனதிலேயும் ஒரு கேள்வி என்னவென்றால், கடவுளுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க ஒவ்வொருவரும் ஒரு வகையான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண எளிய முறையிலே சொன்னால், சில பேர் ஜோசியர்கிட்ட போவாங்க, சில பேர் அவங்க சொல்றதை கேட்டு என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு வாங்க, சில பேர் யாரையாவது பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க, எனக்கான கடவுளுடைய சித்தம் என்ன கடவுள் வச்சிருக்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியா தப்பான்னு இப்போ நான் வாக்குவாதத்துக்கு வரல, அதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஆனால் எல்லா அடிப்படையிலையும் ஒரு விஷயம் தெரியுது, மனிதனுக்கு, கடவுள் மேல நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அல்லது தன்னை பற்றிய கடவுளுடைய விருப்பம் சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள மனிதனுக்கு பேராவல் இருக்கிறது. சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? அதை நாம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா பிள்ளையை பெற்ற பெற்றார் எல்லாருமே அந்த பிள்ளை எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு முன்கூட்டியே யோசிப்பாங்க அல்லவா? இது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அப்போ நமக்கு வளர்ந்த வயசு இருக்கிறப்ப, வயசில் பெரியவங்களான உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, எப்படி இருக்கும் நம்முடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலத்தை பற்றி தேவனுடைய விருப்பம் என்ன, சித்தம் என்ன என்ற கேள்வி எழும். ஆம் பிரியமானவர்களே, மனிதனுக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை மனிதன் தெரிந்து கொள்ளும்படியாக God communicated to the man through a media. தேவன் மனிதனிடத்திலே தொடர்பு கொண்டிருக்கிறார் ஒரு தொடர்பு சாதனத்தின் மூலமாக. அந்த தொடர்பு வழிக்கு பெயர்தான் பைபிள் அல்லது வேதாகமம். ஏனென்றால் வேதாகமம் தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த புத்தகம். அந்த தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த அந்த புத்தகத்தை தேவன் மனிதனுக்காகவே வெளிப்படுத்தி இருக்கிறார். Why the Bible revealed? அப்ப தேவன் வெளிப்படுத்தின அந்த பைபிளை மனிதன் படித்தால்தான், அதை ஆராய்ச்சி செய்தால்தான், யோவான் 5 அதிகாரம் 39 வசனத்தின்படி
அதை துருவி துருவி ஆராய்ச்சி செய்தால்தான் மனிதனுக்காக விண்ணக தந்தையினுடைய சித்தம், நோக்கம், விருப்பம் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். சரி, நல்லது பிரியமானவர்களே, பைபிள் மூலம் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள பைபிள் அது ஒரு பரிசுத்த வெளிப்பாடு, ஹோலி ரெவலேஷன். அது தேவனுடைய ஹோலி வேர்ட்ஸ், பரிசுத்த வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தகம். அதனாலதான் பைபிளை படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஏன் அதை வெளிப்படுத்தினார்? Why he revealed? அதனுடைய நோக்கம் என்ன? We need to study. அதை நாம் படிக்க வேண்டும். அப்பதான் நமக்காக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதல் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பைபிளினுடைய ஆரிஜின், மூலம் என்பது இது மனிதனிடத்திலிருந்து தோன்றிய ஒன்று அல்ல. தேவனிடத்திலிருந்து தோன்றி மனிதனுக்காக, மனிதர்கள் மூலமாக இறை வார்த்தையானது, இறை வாக்குகளானது, தெய்வீக வார்த்தைகளானது வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம் அடங்கிய ஒரு நூல் ஏடுதான் பைபிள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ரிவீல்டு, வெளிப்படுத்தப்பட்டதனுடைய விளக்கம். அது என்னங்க வெளிப்படுத்தப்பட்டதுனா என்னங்க? வேதாகமம் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்க கேட்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நக்கிரி செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புதலுக்கும் போஜனம் உள்ளவனாய் இருக்கிறது. நன்றாக கவனித்தீர்களா? பைபிள் மனிதன் புரிந்து கொள்ளும்படியாக கடவுளுடைய வார்த்தை அருளப்பட்டது. கடவுளால் அருளப்பட்ட இந்த ஏட்டுக்கு, நூலுக்கு பெயர் பைபிள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சொல்லுகிற வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள், நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 2:10-13, 2 பேதுரு 1:20-21, எபேசியர் 3:3-5 குறித்துக் கொள்ளுங்கள். சரி, அந்த வெளிப்பாடு அருளப்படுதல், இது படிப்படியாக நடந்தது. எல்லாத்தையும் மொத்தமா ஒரே நேரத்தில் கடவுள் வெளிப்படுத்தி விடவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு, இறை வாக்கினர், தீர்க்க தரிசிகள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், அவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்ட பரிசுத்த வார்த்தைகள் அடங்கிய ஒரு நூல் இது. பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல் படி இது வெளியே வந்தது. 2 பேதுரு 1:20-21, மத்தேயு 22:43, அப்போஸ்தலர் 1:16, எபிரேயர் 3:7 இந்த வசனங்களை எல்லாம் குறித்து கொண்டு நீங்கள் படித்து பாருங்கள். 2 பேதுரை இப்பொழுது நாம் கவனிப்போம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அடுத்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம் தேவனுடைய சட்ட திட்டங்கள். ஏன்னா மனிதனிடத்தில் இறைவன் தொடர்பு கொள்கிறார். அந்த விண்ணக தந்தை மனிதனிடத்தில் எதுக்கு தொடர்பு கொள்றார்னா, அவரு நமக்காக என்ன சித்தம் கொண்டிருக்கிறார், அது எப்படிப்பட்டது அப்படின்னு மனுஷன் தெரிஞ்சு கொள்ளணும்னா அதை சட்ட திட்டங்களாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சும்மானால அவர் பேசிட்டு போல, அவர் பேசினத நாம செய்யணும், அதை கீழ்ப்படியணும்ன்ற எண்ணத்தோட அவர் கொடுத்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலே எழுதப்பட்ட ஒரு நூல் ஏடு பைபிள் ஆகும். 1 கொரிந்தியர் 14:37,
ஒன்று கொரிந்தியர் 7:40 ஒன்று கொரிந்தியர் 14:37 ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனையில் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். மறந்து போய்விட வேண்டாம். அடுத்து இந்த பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? பைபிள் கடவுளால தான் கொடுக்கப்பட்டதுன்றத பைபிள் உறுதி செய்திருக்கிறது. அதை கவனிக்கலாம். மார்க்கு 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். நன்றாக கவனித்தீர்களா? பைபிள் மனிதனுக்கான இறைவனுடைய சட்ட திட்டங்கள் அடங்கிய புத்தகம். அதை இறைவனே பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்த மனிதர்களை கொண்டு வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தினத உறுதி செய்திருக்கிறார். சும்மா அப்படியே சாதாரணமாக அவர் விட்டு விடவில்லை. நேரம் கிடைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. எபிரேயர் 2:3-4 கலாத்தியர் 3:5 போன்ற வசனங்களை படித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறது, அற்புதங்களின் மூலமாகவும் அடையாளங்களின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உறுதி செய்யப்பட்ட இந்த வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. மறந்து போய்விட வேண்டாம். உறுதி செய்கிற வேலையை கடவுள் செய்திருக்கிறாரு. உறுதி செய்யப்பட்ட வார்த்தைகளாக அவர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவன் தன்னுடைய சட்ட திட்டத்தை வார்த்தைகளாக எழுதி வைத்திருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். மனிதன் அப்படியே உற்றல, மனிதனோடே இறைவன் தொடர்பு கொள்ளும்படியாக பைபிளை கொடுத்து அதை எழுதி வைத்திருக்கின்றார். இந்த வார்த்தைகள் எல்லா காலத்துக்குமாக பதிவு செய்யப்பட்டது. அந்த காலத்துக்கு மாத்திரம்தான், இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு இது ஒத்து வருமா அப்படின்ற கேள்வி இருந்தா புரிந்து கொள்ளுங்கள், அது எல்லா காலத்துக்குமாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஏன் பைபிள் கடவுளால வெளிப்படுத்தப்பட்டது என்றால், மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 இதை தெளிவாக சொல்லுகிறது. பைபிள் ஏன் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்துமாவை விடுவிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இந்த பைபிள் எதற்காக? சில குறிப்புகளை சொல்லி செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கேட்கிற நீங்கள் பிறருக்கு போதியுங்கள். இதை போதிப்பதின் மூலமாக மற்றவர்கள் இந்த கிறிஸ்தவத்திற்கு வருவதற்காக என்று அல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா மனிதனுமே அவருக்கான அவனுக்கான இறைவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் பிறருக்கு இதை சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். புரிந்து கொள்ளும்படியாக இதை படிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். விசுவாசிக்கும்படியாக இதை நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உபதேசம் செய்யும்படியாக இதை நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக, ஒரு கிறிஸ்தவன் பிறருடன் எப்படிப்பட்ட நடத்தை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை பைபிள் வெளிப்படுத்தி உள்ளது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கொலோசேயர் 1:5-10 நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? பைபிளை பார்த்தா அது ரெண்டு பகுதியாக இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றது புதிய ஏற்பாடு. அப்ப முதல்ல அந்த பழையதிலிருந்தே நாம் துவங்குவோம். ஏன் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி முதல் குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பழைய ஏற்பாடு அதனுடைய உடன்படிக்கை மற்றும் அதனுடைய சட்டம் லா அல்லது ஓல்ட் டெஸ்டமென்ட் யாருக்காக கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியுடனே நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த சட்டம் நிறைந்த பழைய ஏற்பாடு நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண் ஆகமம், உப ஆகமம்.
இந்த ஐந்து நூல்கள் சேர்ந்ததுதான் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாட்டு சட்டம். இது சீனாய் மலையில் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. நாம் எல்லாம் இப்ப வர வர சொல்லி சொல்லி இஸ்ரவேல் ஆக்கிட்டோம். அது இஸ்ரவேல் இல்லைங்க, இஸ்ரேல். வேதாகமத்து தேவனை பற்றி சொல்லும் பொழுது எல் எல்லோஹிம் எல் சடாய் அப்படின்றோம். சோ எல்லு வேற வேலு வேற, சரிங்களா? அதனால ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம். அப்ப இஸ்ரேலருக்கு அது கொடுக்கப்பட்டது. சரி, இந்த இஸ்ரேலர்களுடைய முதல் மனிதன் யார் என்று கவனித்தால் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமினிடத்திலே தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். இவர்தான் இஸ்ரேலரின் தகப்பன். ஆதியாகமம் 15:18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தி நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் இஸ்ரேல் என்னும் ஒரு பெரிய நாடாக அது மாறியது. சரி, இப்பொழுது இஸ்ரேல் என்னும் பெரிய கூட்டமாகி விட்டதல்லவா. இவர்களுக்கு மோசே என்ற இறைவாக்கினர் மூலமாக எகிப்திலிருந்து வெளியே வந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு சீனாய் மலையிலே இவைகள் கொடுக்கப்பட்டது. அதை சுருக்கமா சொன்னா 10 கட்டளை. விரிவாக பார்த்தால் ஆதியாகமோ யாத்திராகமோ லேவியராகமோ என்னாகமோ உபாகமோ இந்த புத்தகங்களை படித்து பாருங்கள். யாத்திராகமம் 24 முழுவதையும் வாசித்து பாருங்கள். 10 கட்டளைகள் ஆகிய மற்றும் அதை சேர்ந்த உடன்படிக்கைகளும் இயேசு மனிதனாக இந்த பூமியில் அவதரிக்கும் முன் 1500 ஆண்டுகளுக்கு முன் சீனாய் மலையில் மோசே மூலம் அந்த இஸ்ரேலருக்கு தரப்பட்டதுதான் இந்த பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டங்களாகிய 10 கட்டளை அல்லது மோசேயின் கட்டளை என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யாத்திராகமம் 19:11 உபாகமம் 33:2 வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 19:11 மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதீட்சியமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். நன்றாக கவனிச்சிங்களா? 10 கட்டளை மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா எகிப்திலிருந்து விடுதலையாய் போன எல்லாரையும் கூட்டி மலையை சுத்தி நிக்க வச்சு மோசேய மாத்திரம் மேல வர சொல்லி அவர் கையில கொடுத்தார். அப்ப இந்த 10 கட்டளை ஆகிய பழைய ஏற்பாடு இஸ்ரேலருக்கு மோசேயின் மூலமாய் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது என்பதை அடிக்கோடிட்டு புரிந்து கொள்ளுங்கள். So God is communicating with the Israelite people. சரிங்களா? தேவன் எப்படி தொடர்பு கொள்கிறார்? இந்த இஸ்ரேலர்கள் பரலோக கடவுளிடம் உள்ள உறவில் நிலைத்திருக்க செய்யப்பட்ட சட்டங்களும் உடன்படிக்கைகளும் தூதர்கள் மூலமாக மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 7:38 கலாத்தியர் 3:19 எபிரேயர் 2:2 நாம் எபிரேயர் 2:2 வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவளுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் மனிதனுடன் ஆதியிலிருந்து தொடர்பு கொள்கிறார். அவர் தொடர்பு கொள்வதற்கு தூதர்களை கொண்டு தீர்க்கர்கள் மூலமாக இங்கே மோசேயின் மூலமாக தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். மோசே மத்தியஸ்தராக இருந்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 1:17 எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், மோசேயின் மூலமாக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது.
இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பழைய ஏற்பாடு இஸ்ரவேலருக்கு மட்டுமே அது கொடுக்கப்பட்டது. அது மட்டுமே எப்பொழுதும் எல்லோருக்குமான இறைவனுடைய முழுமையான வெளிப்பாடாக அது கொடுக்கப்படவில்லை. இதை நினைவில் கொள்ள வேண்டும். உபாகமம் 4:1, 5:1-5, நெகேமியா 8:1. உபாகமம் 4:1 இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நன்றாக கவனிங்க. தயவுசெய்து நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்று யோசித்து விட வேண்டாம். மனிதனை தேவன் படைத்தார். படைத்த அவருடைய படைப்பினிடத்திலே அவர் தொடர்பு கொள்ள விரும்பினார். அவருடைய கம்யூனிகேஷனாக பைபிளை வெளிப்படுத்தினார். அந்த பைபிளை அவர் தூதர்களை கொண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டது என்பதை இங்கே தெளிவாக அவர் சொல்லுகிறார். சரி, முதல்ல பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மக்களுக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால். நன்றாக கவனிச்சு பாத்தீங்களா? அப்ப இங்க தேவனுடைய சித்தம் இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அது எல்லாருக்குமாக எப்பொழுதுமானது இல்லைன்றதனுடைய அர்த்தமே நிழலை போன்றது. அப்ப நிஜம்னு வேற ஏதோ ஒன்று வரப்போகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கலாத்தியர் 3:3 படிச்சு பாத்தீங்கன்னா மோசேயின் பிரமாணம் ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி. பள்ளிக்கூடத்துல படிக்கிற வரைக்கும் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் வாழ்க்கையை நடத்துற முறை வேற. தவறுகளையும் குறைகளையும் அடையாளம் காட்டுவதற்காகவே மோசேயின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமோ கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆதியாகமம் 12:1-3 படிச்சு பார்த்தா ஆபிரகாமினுடைய சந்ததிய தூய்மையாக பாதுகாப்பதற்காக அவர் இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். 1 Corinthians 10:11 இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப நாம கற்றுக்கொள்ள வேண்டிய கிறிஸ்தவர்களுக்கான வரலாற்று புத்தகம் இந்த பழைய ஏற்பாடு. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம். மனிதர்களை குற்றவாளிகளாக மாற்றியது பழைய ஏற்பாடு, மறந்து போய்விட வேண்டாம். ரோமர் 7:9 கவனிப்போம். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன், கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். நன்றாக யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாடு இந்த 10 மனிதனுடைய தவறுகள்லாம் என்னன்றத அடையாளப்படுத்தி தவறு செய்யாதே அப்படின்னு சொல்றதுக்காக கொடுக்கப்பட்டது. அவங்க தவறு செய்ததுனால குற்றவாளிகளாக அவர்களை மாற்றியிருக்கிறது. அடுத்து இந்த பழைய ஏற்பாட்டு 10 மோசேனுடைய சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு நாம பார்க்கும் பொழுது எபிரேயர் 10:4 மிருக பலியானது போதுமானதாக இல்லாமல் இருந்திருக்கின்றது. மிருக பலிக்கான ஒரு நோக்கத்தோட கொடுக்கப்பட்டதுதான் 10 அல்லாமலும் காலை விளையாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. கவனித்து பார்த்தீர்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுல மிருக பலி செலுத்தப்பட்டது, அது போதாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம். மனிதனின் பலவீனம் அல்லது இயலாமைதான் பழைய ஏற்பாடாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம். பிரியமானவர்களே, உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி சொல்லுகிறேன். நாம படித்ததை நினைவில் கொள்வோம். தேவன் மனிதனை படைத்தார். அந்த படைத்த மனிதனிடத்திலே தொடர்பு கொள்ள விரும்பினார். அதன் மூலமாக மனிதனுக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு காலங்களிலும் வித்தியாசமாக அவர் வெளிப்படுத்தினார். குறிப்பாக ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலருக்கு 10 மோசேயின் மூலமாய் கொடுத்தார். அது அவர்களுக்கு மாத்திரம்தான், ஏன் எல்லாருக்கும் எப்பொழுதுமானதா இல்லை என்பதை
சில காரணங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே தேவன் தன்னுடைய சித்தத்தை மனிதனுக்கு எப்படி வெளிப்படுத்தினார், அப்போ இன்று நமக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, மனிதனை படைத்து அப்படியே நீர் விட்டு விடவில்லை. அந்த மனிதன் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டபடியினாலே அந்த மனிதனுக்கு எந்த வகையிலே நீ தொடர்பு கொண்டு உம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று பைபிளை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரிசுத்த மனிதர்களை கொண்டு நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் பழைய ஏற்பாட்டில் கொடுத்த கட்டளைகள் அந்த மக்களுக்கு என்றும், ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் மூலம் என்று சொல்லப்பட்டபடியினாலே அதை தெரிந்து கொள்ள ஆவலை எங்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். 2 பேதுரு 1:20-21 பைபிள் எப்படி யாரால் கொடுக்கப்பட்டது? மறுபடியும் சொல்கிறேன், 2 பேதுரு 1:20-21 பைபிள் எப்படி யாரால் கொடுக்கப்பட்டது? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் அவருடைய வேதத்தை அறிந்து கொள்வதனாலே வரக்கூடிய எல்லாவித கிருபையும் ஒத்தாசையும் நமக்கு தந்தல்வராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.